மதுபானம் கொடுத்து பிரச்சாரம் செய்யும் தமிழரசு வேட்பாளர். ஐரோப்பிய எல்லையில் உயிரிழந்த யாழ் இளைஞன், வெளியான பகீர் தகவல். சுமந்திரன் வைத்த செக், ஸ்ரீதரனின் பதவிக்கு வந்த சிக்கல். அன்று நான் சுட்ட பணம் இன்று அனுரா பாக்கெட்டில் உள்ளது. காஞ்சன விஜயசேகர சாடல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற வேட்பாளர் ஒருவர் தமிழ் இளைஞர்களுக்கு மதுபானம் கொடுத்து தமக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் அவலம் இடம்பெற்று வருகின்றது. தமிழரசு கட்சியின் சர்ச்சைக்குரிய குறித்த வேட்பாளர் தினமும் இரவு நேரங்களில் தமிழ் கிராமங்களுக்கு சென்று 20-30 வயதிற்கும் இடைப்பட்ட இளைஞர்களை கடற்கரைக்கு அழைத்து சென்று மதுபானத்தின் கொத்துரொட்டியும் வழங்கி வீட்டு சின்னத்திற்கும் தமது இலக்கத்திற்கும் பிரச்சாரம் செய்யுமாறு மதுபோதைகள் மூலம் இளைஞர்களை தூண்டி வருகின்றார். இவ்வாறு கடந்த வாரம் சந்திவெளி, நாவர்குடா, கல்லடி, கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, பொலிநறுவ பகுதிகளில் இதுவரை 8 இடத்தில் இவ்வாறு மதுபான விருந்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்பாடு செய்து கொடுக்கும் முகவர்களுக்கு ஒரு சந்திப்பு ஒழுங்குபடுத்தி கொடுத்தால் 10,000 அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படுவதாகவும் அந்த மதுபான விருந்தில் கலந்து கொண்டவர்கள் மூலம் கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லித்துவேனியா எல்லை பாதுகாப்பு படையினரால் யாழ்ப்பாண இளைஞன் அடித்துக் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 14/10/2024 அன்று 8 பேர் கொண்ட இளைஞர் குழுவொன்று ஐரோப்பா ரஷ்ய எல்லையை கடக்க முயற்சி செய்த நிலையில் 24 வயதான குறித்த இளைஞன் எல்லை பாதுகாப்பு படையினரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம் பெலாரஸ் லித்துவேனியா எல்லையில் ஒரு இலங்கை அகதியின் உடலை ஐரோப்பிய எல்லை பாதுகாப்பு காவல் கண்டுபிடித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவரிடம் தொலைபேசிகள் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் இலங்கையைச் சேர்ந்த 24 வயதுடைய பிரஜி என அவரது சடலத்திற்கு அருகில் கிடந்த ஆவணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த எஸ் ஜதுசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதிலிருந்த பெயர் மற்றும் விவரங்களை கொண்டு உயிரிழந்த இளைஞன் அடையாளம் உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த இளைஞனின் மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவரின் பதவி பறிக்கப்படலாம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் கஜதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீதரன், மாவை சீனாதிராஜா, ஸ்ரீநேசன் ஆகியோருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. தமிழரசு கட்சியினுடைய மத்திய கொள்கை முடிவுகளை அவர்கள் மீறியுள்ளார்கள் என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் விளக்கம் கூறியுள்ளார். இதனால் தமிழரசு கட்சியில் குழப்பம் நீடித்து வருகின்றது. அதனால் தேர்தலுக்கு பின்னர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிக வேடிக்கையாக இருக்கும். இதற்கமைய ஒழுக்காற்று விசாரணையின் ஊடாக அநேகமானோர் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் ஸ்ரீதரன் மாத்திரம் வேட்பாளராக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இது சுமந்திரனின் திட்டமாக கூட இருக்க முடியும். எனவே ஸ்ரீதரன் வெற்றி பெற்றாலும் தேர்தலுக்கு பிறகு ஒழுக்காற்று விசாரணை மூலமாக அதை கிடைக்காமல் செய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தில் தான் எரிசக்தி அமைச்சராக இருந்தபோது எரிபொருள் விற்பனை மூலம் எனது சட்டை பைக்குள் பணம் செல்வதாக தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்து கூறியது அனைத்தும் பொய் என்பதை கடந்த எரிபொருள் விலை திருத்தம் நிரூபிப்பதாக எரிபொருள் எரிசக்தி முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மாத்தறை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், அன்று எரிபொருள் பணம் எனது சட்டை பைக்குள் என்றால் இன்று அதே பணம் பொறுப்பான அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கவின் சட்டை பைக்குள் செல்ல வேண்டும் என்றார். எனினும் எரிபொருள் விற்பனை தொடர்பான உண்மையை புரிந்து கொண்டதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய குழுக்களால் நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்ட விடயங்களில் உண்மை மற்றும் பொய்மையை இனி மக்கள் கண்டுகொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் கடந்த சில வாரங்களில் 400 பில்லியன் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர்,
நிதி அதிகாரம் ஜனாதிபதியிடம் அல்ல, நாடாளுமன்றத்திடம் உள்ளது. ஜனாதிபதியின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் போது அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும், சரியானதா அல்லது தவறானதா என கணக்கிடுவது அவசியம். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பும் நாடாளுமன்றத்திடம் உள்ளது. எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள்வதற்கு தகுதியானவர்கள் நாடாளுமன்றத்தை பலப்படுத்த வேண்டும். எல்லையிலின் நாடு மீண்டும் அதள பாதாளத்திற்குள் செல்லும். முன்னியார் சங்கம் கடன் பெற்ற மக்களுக்கு எந்தவித நன்மையையும் வழங்கவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த பணம் முன்னிய அரசாங்கத்தால் திருடப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்தது. அதேபோல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த சில வாரங்களில் 400 பில்லியன் ரூபாவிற்கு மேல் கடன் பெற்றுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளாா்.